ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சி வைங்க. வெளியிலே வச்சுருந்தா போதும், ஒரு வாரம் வரை இருக்கும். அப்படியே எங்கள் வீட்டில் சீக்கிரமாக தீர்ந்துடும். ஊறுகான்னு சொன்னாலே சீக்கிரமாக தீர்ந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டி வித் வின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சிடலாம். கோகோனட் ஆயில் விட்டுக்கிடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிடுங்க. ஆயில் ஹீட் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுடுங்க. கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கிடுங்க. காஃபியில் பூடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுக்கிட்டேன், அதை போட்டுடலாம். டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கிடுங்க. ஒரு லெமன் அளவு வந்து ஜூஸ், புளி ஜூஸ் எடுத்து கெட்டியாக வச்சுருக்கேன். சால்ட்டும் புளி ஜூஸும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூடு ஊறுகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டுடுங்க. காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை தகுந்தபடி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், காயம் வந்து ஒரு துண்டு. இதை போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். எண்ணெயில் போட்டு நல்லா இடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கக்காமல் சாதம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். கேஸ்டபிள் ப்ராப்ளம் உள்ளவங்க நோன்பு வைக்கிறக்கூடிய டைமில் இதை சாதத்துக்கு கூட கண்டிப்பாக பிசைஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சி வைங்க. வெளியிலே வச்சுருந்தா போதும், ஒரு வாரம் வரை இருக்கும். அப்படி நம்ம இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.